tooth decay or சொத்தப்பல்லுன்னு சொல்லுவோம். அதுதான் world's one of the most commonest diseasesங்க. ஸோ இந்த டூத் டிகே எப்படி நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கிறது, எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு லெவலில் அந்த டூத் டிகே வந்து வரும்போது ஒன்றுமே சிம்டம்ஸ் இருக்காது, அதாவது ஒரு கூச்சம் வலி அதெல்லாம் எதுவுமே இருக்காது, ஜஸ்ட் இர்ரெகுலாரிட்டிஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் மிரரில் பார்க்கும் போதோ இல்லை நாக்கை வச்சு நீங்கள் செக் பண்ணும் போதோ ஒரு இர்ரெகுலாரிட்டிஸ் மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் அது ஒயிட் கலரில் இருக்கும், பிளாக் கலரில் இருக்கும், ஸ்பாட்ஸ் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டாக தான் வந்து அந்த டிகே வந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா சிம்பிள் ஃபில்லிங்ஸ்லேயே நம்ம வந்து அதை சால்வ் பண்ணிடலாம். இது டைப் ஒன். டைப் டூவில் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா, அந்த டிகேயே பெருசாக போயிட்டு இன்னும் டீப்பராக போகும்போது உங்களுக்கு ஸ்லோவாக சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்கும். என்ன சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லைட் சென்சிட்டிவிட்டி, மைல்ட் டிஸ்கம்ஃபர்ட், அதெல்லாம் வந்துட்டு ஸோ ஒரு ஸ்வீட்டாக சாப்பிடும் போதோ இல்லை கோல்டாக ஹாட்டாக சாப்பிடும் போதோ யூல் ஸ்டார்ட் ஃபீலிங் இட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இஸ் அ ரெட் அலர்ட். நீங்கள் உடனே போய் நீங்கள் செக் பண்ணிவிட்டு டீப் ஃபில்லிங்ஸ் இல்லைனா லேபில் பண்ண ஃபில்லிங்ஸ், இன்லேஸ்ன்னு சொல்லுவோம், ஆன்லேஸ் இன்லேஸ், அதெல்லாம் வந்துட்டு வி கேன் ஃபிக்ஸ் ஆன் டாப் ஆஃப் த டீத் டு ப்ரொடெக்ட் த டீத். ஓகேயா? ஸோ இது செகண்ட் லெவல். தேர்ட் லெவலில் இந்த டிகே இன்னும் டீப்பராக உள்ளே போயிட்டு சென்டர் ஆஃப் த டூத் வரைக்கும் போயிடுச்சுன்னா யூ வில் ஸ்டார்ட் எக்ஸ்பீரியன்ஸிங் பெயின். ஏன்னா அந்த பல் உள்ளக்க சென்டரில் தான் வந்து இந்த பல்லோட நரம்பு நர்வ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் இட் ரீச்சஸ் தேர், பெயின், ஹை சென்சிட்டிவிட்டி, டிஸ்கம்ஃபர்ட், ஸ்வெல்லிங்ஸ் எல்லாமே வர்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பல்லை காப்பாற்றுறதுக்கு ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட், வேர் சிகிச்சை ட்ரீட்மெண்ட் பண்ணால் மட்டுமே அந்த பல்லை காப்பாற்றிக்கலாம். அந்த பல்லை காப்பாற்றினதுக்கப்புறமாக அந்த ஒரு கேப் போட்டு அந்த பல்லை நார்மல் ஃபங்க்ஷனுக்கு திருப்பியும் கொண்டு வந்துடலாம். இந்த லெவல் எதுவுமே நீங்கள் வந்து பண்ணாமல், இந்த எந்த ட்ரீட்மெண்ட்டுமே பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா நெக்ஸ்ட் லெவலில் அந்த டூத்தே வந்து ஃபுல்லாக அரிச்சிட்டு போயிடும். கிராஸ்லி டிகேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓவராலாக வந்து அந்த பல்லை வந்து காப்பாற்ற முடியாத ஒரு நிலைமைக்கு போயிடும். அப்போ அந்த பல்லை நம்ம ரிமூவ் பண்ணுறது மட்டும்தான் வழி. ஸோ டீத் டிகே பொறுத்த வரைக்கும் அது சின்னதாக இருக்கும் போதே அதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நம்ம சால்வ் பண்ணுறது தான் கூட புத்திசாலித்தனம். எவ்ரிடே நம்ம ப்ரஷ் பண்ணிவிட்டு நாக்க வச்சியோ இல்லை மிரர்லையோ டீத்தை செக் பண்ணிக்கிறங்க. நீங்களே அனலைஸ் பண்ணிவிட்டு எனி இர்ரெகுலாரிட்டிஸ், எனி டிகே வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே செக் பண்ணிவிட்டு உடனே சிம்பிள் ஃபில்லிங்ஸ் பண்ணிங்கன்னா that is going to make you save a lot of money, time, treatments and energy.